விவசாயத்தின் நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது நம்ம ஒரு வாழைப்பழத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா நம்ம ஊர்ல வந்து வாழைப்பழம் நிறைய பேருக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஆனா கடல் வாழைப்பழம் அப்படின்னா தெரியுமானா? கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைங்க. கடல்ல வாழைப்பழம் இருக்கா அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, சீ பனானா. ஏன்னா கடல் வாழை அப்படின்றது தமிழ்ல சொன்னாலும் தமிழ்நாட்டுல எல்லாம் கிடையாதுங்க. அதனால வந்து நான் அதை பத்தி ஃபுல்லா சொல்றேன். இதை வந்து ஆக்சுவலாக நம்ம ஊரில் வந்து இதெல்லாம் வீடியோஸ்லாம் எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் நம்ம ஊரில் கிடையாது, அதுக்காக தான். அப்புறம் ஏன் நான் இந்த பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, தாவரங்களோட அருமை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடுகள்லையுமே நிறையா தாவரங்கள் வந்து குமிஞ்சு இருக்கு. ஆனால் ஒவ்வொரு பலன்கள் இப்போ நம்ம ஊர்லேயும் அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் நம்ம என்னன்னா அதெல்லாம் தெரியாமல் அடப்போப்பா கலப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். அதெல்லாம் இந்தமாரி விடாமல் என்ன பண்ணலாம், சரி ஓகே இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது கடல்வாழ் ஒரு தாவரம் தான், அதை நம்ம சாப்பிட்லாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் பதிவு. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பீச் பனானா இல்லைன்னா சீ பனானா அப்படின்வாங்க. இந்த செடியை பத்தி பார்க்கணும் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, நம்ம ஊர்ல ரோஸ் மேரி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேபிள் ரோஸ் எல்லாம் பாத்திருப்பீங்களா, அந்த இலைகள் வந்து சின்ன சின்னதா இருக்கும், அதே மாதிரிதான் இருக்கும், நல்லா கொஞ்சம் பெருசா இருக்கும். இதோட தாயகம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட கடற்கரைகள் தான். அங்க இருக்கிற கடற்கரைகளா இருக்கட்டும், அந்த மேடான கடற்கரை ஒட்டி உள்ள மேடான பகுதிகள் மணற்பகுதிகளில் தான் இதை வந்து பார்க்க முடியும். இது வந்து ஒரு படர கொடி மாதிரி தான் அப்படின்னு பாக்குறப்ப, கீழே வந்து ஒரு 2 மீட்டர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா படர்ந்து அப்படியே ஃபுல்லா பூமி ஃபுல்லா இருக்கும். இலைகளும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இலைகள் நல்லா கொஞ்சம் பிணம் கனமா இருக்கும். இந்த இலைகளும் பாத்தீங்கன்னா சாப்பிடலாம். இப்ப பழங்குடி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உப்புக்கு மாற்றா வந்து இதை பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதே நேரத்துல அதுல வந்து ஒரு பழம் பழுக்கும், உப்பு பூத்து ஒரு பழம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன அளவுதான் இருக்கும், பெருசாலாம் கிடையாது. அந்த பழத்துக்குள்ள பாக்குறதுக்கு வந்து வாழைப்பழம் மாதிரி, அந்த தோல் எல்லாம் சின்னதா நீக்கணும் அப்படின்னா வாழைப்பழம் மாதிரி இருக்கும். அதனாலதான் அது பேர் என்ன சொல்லியிருக்காங்க, சீ பனானா அப்படின்னு வச்சிருக்காங்க. பழங்கள் வந்து கிடைச்சாலும் சாப்பிடலாம். நம்ம எப்படி ஃப்ரூட் சாலட்டாவும் சரி, அது மாதிரி வந்து நிறைய சமையல்ல அந்த மாதிரி வந்து சேர்த்துக்குவாங்க. பழங்குடி மக்களால உப்புக்கு மாற்றம், அது போக அந்த காய்கறி இருக்கு பாத்தீங்களா இலைகள்லாம், அதை வந்து சமைப்பாங்க. அப்படியே தோல்லாம் சீவி வந்து சமைப்பாங்க. அது வந்து ஒரு உப்பு காரச்சுவையோட வந்து சூப்பரா இருக்கும். இப்பயும் நீங்க ஆஸ்திரேலியா கடைக்கரைக்கு போனீங்க அப்படின்னா இதை வந்து பார்க்கலாம். அழகான பூக்கள் வந்து பூத்து அப்படியே ஒரு படர்ந்து வந்து இருக்கும். இந்த மாதிரி உலகத்துல நிறைய தாவரங்கள் சுவாரஸ்யமா இருக்கதாங்க செய்யுது. இப்ப நம்ம ஊர்லயும் நீங்க போய் பார்த்துருக்கலாம், சிலர்லாம் வந்து இந்த மாதிரி தாவரங்கள் நீங்க பாத்திருக்கீங்க. நல்லா பாக்குறதுக்கு லென்த்தா குச்சியா இருக்கு, அதே நேரத்துல பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம வாட்டர் ஆப்பிள் எல்லாம் பாத்துருப்பீங்களா, அது வந்து சின்ன சைஸ்ல சிவப்பு கலர்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த சி பனானா அப்படின்னாங்க. அதை நீங்க உரிச்சு பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு, வெள்ளை கலர்ல பனானா மாதிரியே உள்ள இருக்கும். இந்த பனானாவை பொறுத்தவரை மெடிசனுக்காக வேற ஏதாவது பயன்படுத்துறாங்களா அப்படின்னா கிடையாதுங்க. ஆனாலும் அந்த இப்ப வந்து உப்புனால சில பிரச்சனைகள் வருது இல்ல, இந்த சாப்பாடு சாப்பிட்றப்ப வந்து உப்புனால வர பிரச்சனைகள் வந்து வராது அப்படின்னு சொல்லி பழங்குடி மக்கள் வந்து நம்பினாங்க. அதற்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து அப்படியே வதக்கி அதை வந்து பொடி மாதிரியும் பண்ணியும், இல்லைன்னா உப்பை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துல உணவுகளை வந்து உப்பை வந்து கலந்தெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா அதை சுட்டு வாட்டி இதெல்லாம் சேர்த்து தான் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்றப்ப வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட் வந்து கொடுத்துருக்காமா. இந்த மாதிரி பாருங்க எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குன்னு. இப்ப நம்ம ஊர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உப்பெல்லாம் கலந்து சமைக்கிறோம். இப்ப நீங்க வந்து வேற சைனீஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உப்புக்கு காரத்துக்கெல்லாம் தனியா வச்சு சும்மா வந்து அவுச்சோ சுட்டோ எடுத்துட்டு வந்துருவாங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். ஓகே, நம்ம வந்துட்டு இந்த டாபிக் பேசணும் அப்படின்னா பேசிட்டே இருக்கலாம். இன்னைக்கு கண்டிப்பா ஒரு புது விதமான தாவரத்தை கத்துருந்தோம் அப்படின்னா மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு ஒரு வித்தியாசமான தாவரத்தோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.